तेरा वो तोड़ाली का यम पाइना संबंध पैसा बंद है? आमा, याने कदा नम्बर टू अपड़ के आदेन तेलीवा सोलिटे ने? शंपी, पिन्ने ना पा, युंगल का दायरे यंदा यानोर तोड़ील लमोदी, युंगल कंपनी नम्बर वन कंपनी आ कुंडवर टो, हाथो बिटटे, इपड़ कुरक वड़ी ले याने वेच्चे, युंगल कंपनी नम्बर वन कंपनी आ कुंडवर नोर मुझे चपड़ रागले, युंगल वैकमाले? शंपी आ उनका नम्बर वीड तेरी वंदर कराऊंगा माँ। सोल्ला म कोल्ला म पुत्ती सारे तन्मा उल्ला नोर निटांगे, ना तड़ते टे, फेरी अवरे, कुंज विवरमान अवरे, ना सोल्ड तो कुल्ला, अवरे पोइड वर नैने किरे। बड़ा என்ன கிருஷ்ணா அம்மா உடம்பு எப்படி இருக்கு வாங்க டாக்டர் டாக்டர் நீங்க வரும்போது தான் எனக்கு இந்த வியாதி இருக்குங்கற ஞாபகம் வருது கிருஷ்ணா உங்க வேலை என்னாச்சு லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல டாக்டர் நான் வேலைய ரிசைன் பண்ணிட்டேன் ரிசைன் பண்ணிட்டீங்களா ஆமா டாக்டர் அவ்வளவு பெரிய ஃபேக்டரியில இவ எவ்வளவு பெரிய மெக்கானிக் என்ன கவனிச்சுக்க ஒரு ஆள் வெச்சிக்கிறேன் நீ போப்பான் சொன்னா கேட்க மாட்டேங்கறானே அம்மாவை இந்த நிலவேல விட்டுட்டு நான் எப்படி டாக்டர் பாம்பே போக முடியும் டாக்டர் நீங்க தான் இவனுக்கு இங்கேயே எங்கயாவது ஒரு வேலை பார்த்து கொடுங்களே இந்த ஊர்ல இருக்கிற நம்பர் 1 ஃபேக்டரிக்கு என் ஃப்ரெண்டோட மகன் தான் ஓனர் அவங்க ஃபேமிலி டாக்டர்ங்கற முறையில நான் உங்களுக்கு லெட்டர் தரேன் உடனே போங்க வேலை கிடைக்கும் டேய் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுத்தத பத்தி கூட நான் கவலைப்படல ஆனா என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்ட அவளை அசிங்கம் பண்ணாம விட கூடாது என்ன செய்யணுமோ சொல்லுங்க செய்யற அவளுக்கு அழகும் அறிவும் அதிகமா இருக்குன்ற திமிரல அவ ஆடிக்கிட்டு இருக்கா அவ மூஞ்சில ஆசிட ஊத்தி அவளை யாருக்குமே அடையாளம் தெரியாம பண்ணிடுங்க டேய் கார் வருதுடா வாங்க அப்ப அப்பா மட்டும் தான் தான் இருக்கான் யார் நீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் நாங்களா மாமே மச்சான் மாப்ள தம்பி ஏய் அவங்க கிட்டடா பேச்சு ஏய் அம்மா ஏய் நீங்க இது அதோ மன்னிக்கடா அண்ணே மன்னிக்கடா என்ன இது பெரியடா அடிக்கிறீங்க இவரே அடிக்கிறதுக்கு எருமை மாடுங்க மாதிரி அண்ணனுக்கு கூட்டி வந்திருக்கீங்க என்னவா என்ன மாதிரி சின்ன பையன் அடிக்கிறதுக்கு இத்தனை பேரை கூட்டி வந்திருந்தா பரவாயில்ல முன்ன அடிக்கிறதுக்கு இத்தனை பேரா பாருங்க எப்பவுமே அடிக்கும் போது எதிராளி தெரியாமலேயே அடிக்க ஒருத்தர் அடிச்சு எல்லாம் வந்துடுவீங்களே இப்ப சுத்துவீங்களே எனக்கு தெரியுமே தம்பி ஏன்பா வீணா இவங்க கிட்ட தகராறு பண்ற நான் தகராறு பண்றேனா யோ பேசிட்டு கூப்பிட அடிக்கிறியா எதிர்பார்க்காத நேரத்துல அடிக்கலாம்பா நீ சொன்னதம்ம ஏம்பா யார் நீ எங்க இருந்து வந்த எதுக்காக அனவசியமா நட ரோட்ல இவங்களோட சண்டை போடுற நானா யோ நீ போயா கண்ணல உட்காரியா போயா ஒரு யோகியன கண்டுபிடிக்க 1000 யோகியங்களுக்கு செலவு பண்ணலாம் ஆனா 1000 யோகியங்களுக்காக ஒரு யோகியனை எடுக்க கூடாது நீ யோகியனா இருந்தா சண்டை போடாதே அயோகியனா இருந்தா சண்டை போடு நீ யோகியனா அயோகியனா யோசிச்சு முடி விடு அவங்க ஏன் உன்னை அடிக்க வந்தாங்கன்னு இப்போதான் எனக்கு புரியுது போயா Thank you.
பேசி பேசி மயக்கம் போட்டீங்களா? அவர் கம்பெனி வெளியே தேடி போயிட்டு இருந்தேன், ஹாஸ்பிட்டல் போக வச்சிட்டீங்களா? சரி டிரைவர், எப்படி இருக்காரு? நல்லாயிட்டார். வெரி குட். இருங்க, எங்க போறீங்க? அவங்க நல்லா ஆயிட்டாரு, என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். இத பாருங்க, எதையும் எதிர்பாராம செய்யறதுதான் உண்மையான உதவி. அதை நீங்க செஞ்சிட்டீங்க, ஆனா அவருடைய கடமை இன்னும் முடியலையே. அதான் உள்ள கூப்பிடுறாரு, போய் பாருங்க. போங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் கிருஷ்ணன். நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். உங்களை காப்பாத்துறதுக்காக நன்றி சொல்ல போறீங்க. வெல்கம் வெல்கம், டேக் கேர். இருப்பா இருப்பா, என்ன அவசரம்? சார், என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளிக்கு கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையில நம்ம வேலை டிலே ஆயிடுச்சு, நான் வரேன். இரு இரு, என்ன லெட்டர், எந்த ஃபேக்டரிக்கு, யார் எழுதினது? ரொம்ப தேவையா உங்களுக்கு? இதா உட்காரு. ஆ உட்காரு. இருப்பா, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இது ஹாஸ்பிட்டலுக்கா? போயாயோ? ஐயா, நான் ஆஸ்பத்திரியை சொல்லலப்பா, இந்த கம்பெனியை பத்தி சொன்னேன். இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? யாசா தெரியும். யாசா தெரியும் எங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை செஞ்ச? பாம்பேல. பாம்பேல எங்க? திருவள்ளூர் நகர். பாம்பே தெரியுமா உங்களுக்கு? பாம்பேல எந்த கம்பெனியில வேலை செஞ்ச? ராமோஜி ராவ், ராஜி ராவ், சிவாஜி ராவ், ஜீதாபாய் கம்பெனி லிமிடெட்ல. இத்தனை பேரா? எத்தனை பேர் உங்களுக்கு என்ன முடியா? அங்க என்னவா வேலை செஞ்ச? கடலை ஊத்திட்டு இருந்தேன். என்னவா வேலை செஞ்சேன்னு சொல்லு. மெக்கானிக்கா சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பார்த்த கல்யாணம் மாதிரி தெரியும் சார். பார்த்தா தெரியாதுப்பா, சொன்னா தான் தெரியும். தெரியாது சார், நீங்க ஆகல. அப்ப உனக்கு குழந்தைங்க கிடையாது? சார் ரொம்ப படுத்திருக்க சார், உங்களை காப்பாத்ததே தப்பு. தங்கி அடி 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 அடிச்சு சாப்பிடுச்சுக்கணும். இருப்பா இருப்பா இருப்பா, நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு வேலை கிடைச்சாச்சு? எப்படி சார்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி. இந்த கார்டு காட்டினா வேலை கொடுத்துருவாங்களா? எஸ் இது உங்க பேர் மட்டும் தான் இருக்கு, நீங்க யாரு என்னன்னு ஒண்ணும் இல்லையே. தேவையில்லை, இந்த கார்டை கொண்டு போய் எங்க கொடு, இதோட மகிமை உனக்கு புரியும். மேடம், பெரிய முதலாளி விசிட்டிங் கார்டு கொடுத்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, அவன் உங்களை பார்க்கணுமா? உள்ளவர் சொல்லுங்க. ஓகே மேடம். உங்க எப்படி பேர் என்ன? சாந்தி தேவி. ஓ மேடி, குட். What is your name? Radha. Radha, I am Krishna. Pleased to meet you. Pleased to meet you. Hello. Yes. பொம்பளைங்களை தவிர வேற யாரும் உங்க கண்ணுக்கு தெரியாதா? தாய் குலம் சார். உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. Hey, Mister. Yes. அந்த கண்ணாடியை கட்டிட்டு உள்ள போங்க. சரி. வைத்தறிச்சல். அங்க கபராட்டிங்க, பொறுக்கீங்க, பேமானிங்க, உச்சாப்பத்துக்கு தான் வேலை செய்வாங்க. குட் மார்னிங் மேடம். என்ன சொன்ன? பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் இருந்தா ஆம்பளைக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? ஆம்பளைங்க கைய வீசி நடக்கணும், பொம்பளைங்க கைய கட்டி நிக்கணும். இப்படிதாங்க என் மனசு என்ன பண்றதோ நான் அப்படியே சொல்லிடுறேன், அதே சுபாவம். ஆனா பாக்குறவங்களோ கேக்குறவங்களோ அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? What can I do? You please tell me, madam. Shut up! சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு பதில் வரியா? எதுக்குள்ள வந்த? போ வெளியே. மேடம், நான் அந்த சண்டையில தெரியாத மாதிரி ஏதோ சொல்லிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கோபுரத்துல இடத்துல தான் நல்லா மனசு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த கம்பெனியில வேலை தேடி வந்திருக்கேன். ஷூக்குள்ள பேண்ட்டு, செருப்பு தைக்கிற தோல்ல ஒரு ஷர்ட்டு, கண்டக்டர் மாதிரி ஒரு பேக். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவன் இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான்? கெட் அவுட். மேடம், வெளியே அமிச்சிடாதீங்க. நான் ஒரு பெரிய மனுஷோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன். நீங்க வேகத்தை பாத்திருக்கீங்க, அவங்க பொறுமையா பாத்திருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்ன பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க. இதாங்க உங்க கார்டு, ரொம்ப பெரிய மனுஷருங்க. Get out. Vishwanatha.